வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியா பகுதியில் 1960s to 1970s கண்டினியூஸாக வந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ யார் அந்த கொலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு போலீஸும் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மர்மமான கொலைகாரனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொலைகாரனுக்கு ஒரு வித்தியாசமான பேரும் இருக்குது, ஜோடியாக் கில்லர். அதாவது ஜோடியாக்னா இந்த குறியீடுகள் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ குறியீடுகளுக்குள்ள வந்துட்டு ஒரு சில ரகசியமான இன்ஃபர்மேஷனை வந்து வச்சுருப்பாங்க, அதை டீகோட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான புனைப்பெயர் வச்சிருக்கிற ஒரு கொலைகாரன் தான் இவன். ஸோ இந்த ஜோடியாக் கில்லர் அப்படிங்கிற பேருக்கும் இந்த கொலைகாரனுக்கும் என்ன சம்பந்தம், இவன் எந்த அளவுக்கு ஆபத்தானவன், இது என்ன ஒரு மிஸ்ட்ரியான விஷயங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியாவில் 1960s to 1970s வந்துட்டு கண்டினியூஸாக கொலை நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலேஜோ அப்படிங்கிற ஒரு பார்க்கு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு காரில் வந்துட்டு ரெண்டு பேர் செத்து கிடக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேருமே மைனர். அவங்க வந்து ஸ்கூல் ஹாலிடேஸில் வந்துட்டு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு காரில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்கள கார்லேருந்து இறங்கும் போது யாரோ ஒரு மர்மமான மனிதன் வந்துட்டு கத்தியால் முதுகில் சடனாக குத்தி கொடூரமான முறையில் கொலை செஞ்சு போட்டிருக்கான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மர்டர். ஸோ இந்த கொலை யார் செஞ்சது அப்படின்னு தெரியவே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மர்மமான குரலில் ஒருத்தன் பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போய் கண்டுபிடிச்ச அந்த கொலைகள் இரண்டுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலைகாரன் வந்து சொல்கிறான். ஸோ போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப வியப்படைகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதே கலிஃபோர்னியாவில் இருக்கிற இன்னொரு வேற ஒரு ஊரில் வந்துட்டு நைட் டைமில், ஸோ அங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகிற ரோடெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸ்ட்ரீட் லைட் கூட இருக்காது, நம்ம காரோட லைட்டு வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். இந்த மாதிரி நைட் டைமில் போயிட்டு அந்த வழியே போகிற, அதுவும் ரெண்டு பேராக இல்லை தனியாக போகிற காரெல்லாம் குறி வச்சு கண்டினியூஸாக கொலை நடக்குது. ஸோ அந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சடனாக வந்து அவங்க காருக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு ஒரு கார் நடு ரோட்டில் பயங்கரமாக நிற்கிது, பயங்கரமாக லைட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அவங்கள ஓட்ட விடாத மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த கார் நிற்கிது. இவங்களுக்கு என்னனே புரியல, சுற்றி பயங்கரமான இருட்டு, ஃபாரஸ்ட் ஏரியா வேற, இவங்களுக்கு பயங்கரமான பயம் வந்து தொத்திக்குது. ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒய்ஃபை கார்லேயே இருக்க சொல்லிட்டு கார்லேருந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சடனாக துப்பாக்கி எடுத்து ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் சுடுறான். சடனாக அந்த இடத்துலேயே அவங்க செத்துடுறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் கார் டோரை திறந்துட்டு பயத்தில் அங்கேருந்து இறங்கி ஓடுறாங்க. ஓடும் போது அவங்களையும் சுட்டுறான். சுட்ட காயத்தோடு அவங்க அங்கேருந்து ரொம்ப தூரம் ஓடுறாங்க. ஸோ அவங்க அப்படி அங்கேருந்து ரொம்ப தூரம் ஓடி வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க ஒரு வழியாக. ஸோ அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு வழியாக அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அட்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அவங்க எமர்ஜென்சி வார்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட விட்னஸ் கேட்கும் போது வந்துட்டு, இந்த மாதிரி நாங்கள் காரில் போகும்போது யாரோ ஒரு மர்மமான ஒருத்தன் வந்து எங்களை கொலை செஞ்சான், அவன் பார்க்குறதுக்கு இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில அடையாளங்களை சொல்லிட்டு அதே மருத்துவமனையில் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இதுதான் முதல் முறையாக அந்த கொலைகாரனை பற்றி கிடச்ச விக்டம். ஸோ அந்த அவங்க கொடுத்த துப்புகளை வச்சுட்டு போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒரு டிராயிங் பண்ணுறாங்க, இவன் இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட பேரோ வேற இன்னும் எந்த விதமான விட்னஸோ போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கல. ஸோ இந்த நிலையில தான் திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரில் வந்துட்டு என்னன்னா, நிறைய குறியீடுகள் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்த ஒருத்தங்க வந்துட்டு அந்த குறியீடை டீகோட் பண்ணி இதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் இந்த டேட்டில் நான் இவங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நேம் எழுதி போட்டிருக்குது. ஸோ போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக இந்த கொலையை நிறுத்தணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அவங்களையும் வந்து அவன் கொலை செஞ்சிடறான். ஸோ இவ்வளவு கொடூரமாக கொலை செஞ்சுட்டே போயிட்டுருக்கான் இந்த கொலைகாரன். பட் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 70s அப்புறமா, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கொலைகள் எதுவுமே நடக்கலை 1970s அப்புறமா. பட் இந்த கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே தான் இருக்குது, அந்த கொலைகாரன் யாருமே கண்டுபிடிக்க முடியல. 2004 வந்து இந்த கேஸ் வந்து அன்சால்வ்டு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2007 வந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து அதை திரும்பவும் ரீஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால அதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படி ஒரு மர்மமான ஜோடியாக் கில்லர் அப்படிங்கிற இந்த மர்மமான கொலைகாரன் வந்து
நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து 1969 முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களையே மரண பயத்தில் அலற விட்ட ஒரு கொலைகாரன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இனி வரும் வீடியோவில் இதை விட த்ரில்லான உண்மையிலேயே நடந்த விஷயங்களை பற்றி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி.